Hello students, I am Ramanan. In the video, class 10, unit exercise 3, sum number 20, most important and creative sum. Okay, now, A no matrix, B no matrix, C no matrix. Find the matrix D. And the D is going to be a condition. So, first we need AB. C theriyum. Let nama enna vechikiramna ipo AB oda value nama kandupidichiralam ana CD oda value kandupidik mudiyadhu ena CD ingra D matrix namakitta illa nama andha CD value kandupidikum bodhu D ya vandu approximate ah nama edhaavadhu oru matrix nama vandu assign panikkanum first nama enna seiyalana AB kandupidichiralam namakitta irukkradanal finding AB therefore AB is equal to A matrix namakku theriyum 3 0 4 5 B matrix namakku theriyum C 6 3 8 5 ipo first row first column 3 into 6 18 and 0 into 8 0 adutha same row second column 3 into 3 9 0 into 5 0 okay adutha same 3 into 8 sorry second row liya 4 into 6 24 again 5 into 8 plus 40 adutha again 4 into 3 12 5 into 5 25 okay ipa simplify pannirlam ab na direct ah potturken neenga row type nama vandu eduthu potrom liya previous sums la adhe mari kuda podalam inga 18 இங்க 9 இங்க 64 and இங்க 37 ஒரு பார்ட் நமக்கு கிடைச்சிருச்சு அதாவது AB கிடைச்சிருச்சு இப்போ CD ஃபைண்ட் அவுட் பண்ணனும் C மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும் லெட் D is equal to நான் என்ன வச்சுக்கிறேன் A B C D இப்படி வச்சுக்கிறேன் ஒரு மேட்ரிக்ஸ் எனக்கு தெரியாததனால அந்த மாதிரி வச்சிருக்கேன் இப்போ நான் ஃபைண்டிங் CD இல்லையா C ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 3 6 1 1 ஓகே அடுத்ததா டி மேட்ரிக்ஸ் நம்ம தான் தெரியாததுனால ஏபிசிடின்னு வச்சுருக்கோம் இல்லையா இங்கேயும் நம்ம மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஸோ அதை நான் செஞ்சு காட்டுறேன் 3 இன்ட்டு ஏ 3A அண்ட் 6 இன்ட்டு சி 6C அடுத்ததா 3 இன்ட்டு பி 3B 6 இன்ட்டு டி 6D ஓகே அடுத்ததா செகண்ட் ரோ ஏ 1 இன்ட்டு ஏ ஏ 1 இன்ட்டு சி சி அடுத்தது 1 இன்ட்டு பி பி 1 இன்ட்டு டி ப்ளஸ் டி ஓகே இது யாரோட வேல்யூனா சிடியோட வேல்யூ இப்போ நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிடி மைனஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதுவும் 2x2 இதுவும் 2x2 இல்லையா நான் என்ன செய்கிறேன்னா பர்பஸபிளாக சிடி இஸ் ஈக்குவல் டு ஏபி ரெண்டுத்தையுமே நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன் அப்போ தான் நான் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் ஓகே இப்போது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டோம் இல்லையா அப்போ சிடி இஸ் ஈக்குவல் டு ஏபி தானே இப்போ சிடியோட வேல்யூ என்ன 3A ப்ளஸ் 6C 3B ப்ளஸ் 6D ஏ ப்ளஸ் சி பி ப்ளஸ் டி இது வந்து சிடியோட மேட்ரிக்ஸ் வேல்யூ ப்ராடக்ட் வேல்யூ ஏபிக்கு வந்து 18 9 64 37 ஒவ்வொரு டேர்மும் ஒவ்வொரு நம்பரோட ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த எலிமெண்டல் பிளேஸ் வேல்யூக்கும் இந்த எலிமெண்டல் பிளேஸ் வேல்யூவும் ஈக்குவல் இப்போ அது ஒரு நம்ம ஈக்குவேஷனாக எடுத்து எழுத போகிறோம் மொத்தம் இப்போ நம்மக்கிட்ட 4 ஈக்குவேஷன் வரும் 3A ப்ளஸ் 6C ஈக்குவல் டு 18 இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஓகே அடுத்தது இதுவும் இதுவும் ஈக்குவல் இல்லையா 3B ப்ளஸ் 6D இஸ் ஈக்குவல் டு 9 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அடுத்தது இதுவும் இதுவும் ஈக்குவல் ஏ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 64 இது ஈக்குவேஷன் நம்பர் 3 அடுத்தது பி ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 37 இது வந்து 4th ஈக்குவேஷன் இப்போ ஒவ்வொரு ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் 3 கொடுத்தேன்னா ஏ ப்ளஸ் 2C ஈக்குவல் டு 3 கிடைக்கும் எனக்கு இல்லையா சாரி 6 கிடைக்கும் இல்லையா 6 3 சார் 18
அப்ப இதுதான் ஈக்வேஷன் நம்பர் 1 1 வெச்சுப்போம் ஓகே அடுத்ததா இதையுமே பாருங்க 3 ஆல டிவைட் பண்ணலாம் ஈக்வேஷன் நம்பர் 2 ஐயும் 3 ஆல டிவைட் பண்ணலாம் இப்போ இது வந்து a plus again 2c sorry 2d equal to 3 னு கிடைச்சிரும் இது இல்லையா அப்ப இதுதான் ஈக்வேஷன் நம்பர் 2 இப்போ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் பாத்தீங்கன்னா எல்லா டம்லயுமே a ஏ இருக்கு அழகா கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம் நான் ரைட் சைடுல போட்டுக்கறேன் फर्स्ट इक्वेशन फर्स्ट इक्वेशन a प्लस 2c इक्वल टू 6 सेकंड इक्वेशन पाती a प्लस 2d इक्वल टू 3 अड़ता दा थर्ड इक्वेशन करता ये दिला नंबर a प्लस c इज इक्वल टू 64 अड़ता दे फोर्थ इक्वेशन b plus d is equal to 37 இப்போ நான் என்ன செய்றேன்னா first and third equation எடுத்து போறேன் first equation அப்படியே எழுதுறேன் a plus 2c third equation யூ அப்படியே எழுதுறேன் a plus c ஏனா ரெண்டுமே c a கேட்டகரியில இருக்கு இது ரைட் சைடுல 6 இது ரைட் சைடுல 64 சைன் சேஞ்ச் பண்ணா கேன்சல் ஆயிடும் இது ஓகே அப்ப இதுல வந்து c ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா minus 50 8 அப்படினு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு c ஓட வேல்யூ எடுத்துட்டு போய் செகண்ட் ஈக்குவேஷன்ல இன் ஈக்குவேஷன் 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா சாரி 3 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா a plus c தானே இங்க பாருங்க a plus c a ஓட வேல்யூ என்ன தெரியாது minus 58 equal to 64 னு வரும் இந்த ரைட் சைடுல இது போச்சுனா a equal to 64 plus 58 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 122 a ஓட வேல்யூ கிடைச்சாச்சு இப்போ அடுத்த செட் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க இதையும் எடுக்கணும் ஓகே இதுல செகண்ட் ஈக்குவேஷன்லயும் எந்த சேஞ்சஸும் நான் பண்ண போறது இல்ல a plus 2d फोर्थ ஈக்குவேஷன்லயும் எந்த சேஞ்சஸும் நான் பண்ண போறது இல்ல b plus d राइट साइड ले 3 இருக்கு இந்த ஈக்குவேஷன்ல ரைட் சைடுல 37 இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா சாரி இந்த இடத்துல வந்து b வரணும் இங்கேயும் b வரணும் இங்கேயும் b வரணும் சோ அப்ப நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா சைன் சேஞ்ச் ஆகும் கேன்சல் d is equal to minus 34 வரும் இப்போ ये डी कड़चिरचिलिया इक्वेशन नंबर 4 ला सब्स्टिट्यूट पन्ना बी தெரியாது डी ஓட வேல்யூ -34 ஈக்குவல் டு 37 இது ரைட் சைடுல போச்சுனா b is equal to 37 plus 34 which is equal to 71 இப்ப நமக்கு எல்லா வேல்யூவும் கிடைச்சிருச்சு ஓகே தேர்ஃபோர் डी मैट्रिक्स नाम इन्ना वच्चिरुकों ए बी सी डी इदुदान वच्चिरुकों डी मैट्रिक्स ओड वैल्यूस ला सब्स्टिट्यूट पण्णि एळुदलाम ए ओड वैल्यू 122 नमक्कु किडैच्चदु बी ओड वैल्यू 71 किडैच्चदु सी ओड वैल्यू -58 किडैच्चदु डी ओड वैल्यू -34 इदुदान रिक्वायर्ड डी मैट्रिक्स ओके रोम्ब गवनमा पोड वेंडिय सम 5 மார்க் கம்பல்சரியில கேக்குற அளவுக்கு வரதான சம் இது நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடண்ட்ஸ் தேங்க் யூ